எதுக்காக தர்மத்தை பற்றி போதிக்க கூடாது சொல்லுங்க ஒரு கொட்டால வச்சிருக்கீங்க அப்ப அந்த கூட தானே அந்த கொட்டா எரியதுன்னா எப்படி எரியும் ஒரு கோயிலுக்குள்ள அப்ப யார் தீப்பற்றோ அதையும் விசாரிக்க மாட்டீங்க அப்ப இது பாவத்துல வருமா புண்ணியத்துல வருமா எனக்கு சொல்லுங்க அது கோவிலா இருந்தா கூட அது பாவத்துல தான் வரும் இந்த ஏனை இப்போ இதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல சேர்த்து இது குறி ஒரு யானை அலறி இறக்கும் பொழுது இது அபசகுனத்தோட குறி கண்டிப்பா நம்மளுக்கு மிக பெரிய ஆபத்து காத்திருக்கு உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது உனக்கும் ஒண்ணுதான் எனக்கும் ஒண்ணுதான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்குமே உயிர் ஒண்ணுதான் அவனுக்கு சுத்தமா புத்தியே கிடையாது புத்தி இருந்தா அப்படி பேசி சொல்லுங்க பாப்போம் வணக்கம் நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன் ஜாமவன் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் என்னோட நல்ல ஆசிர்வாதங்கள் இருக்கு பலர் ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க ஒரு சிலர் வந்து நம்புறாங்க இந்த மாதிரி வகைப்படுத்தப்படுகிறது சமீபத்துல தமிழக அரசு மட்டும் இல்லாம இந்தியா அளவுலயே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு இந்த பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்சதுதான் இப்ப உங்களுடைய பிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்குங்களா சரி அதாவது ஞானம் இல்லாத பேச்சுன்னு தான் நான் சொல்வேன் நல்லா <much> புரிஞ்சுக்கணும் <much> <much> இந்த உலகத்தில் பிறவி இருந்தால் இற இறப்பு நோக்கு பிறப்பு இருந்தால் இறப்பு நோக்கு அப்போது இந்த சமநிலை காலத்தில் நம்ம எல்லாமே தான் ஆகணும் அது கருமா நம்மளுக்கே தெரியும் அது யாரும் ஒருத்தவங்க தான் நம்மளுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதில் வந்து எல்லாருமே சொல்றாங்க அப்போ ஏன் ஒருத்தவங்க ஏழையாக போக்குறாங்க பண்ண கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே வந்து சமமான கடவுள் முன்னாடி படைச்சிருக்கிறான் நாம் எப்படி ஏற்றுக்கிறோமோ நாம் எப்படி வந்து செயல்பாடுகள் பண்ணுறோமோ நாம் எப்படி உழைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நம்ம வந்து முன்னேற்றோம் கரெக்டான இன்னைக்கு எத்தனையோ கோடிஸ்வரம் ப பாருங்க ஒண்ணுமே இல்லாம ஜீரோல தான் ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு எத்தனையோ கோடிஸ்வரங்க பாருங்க திடீர்னு சரிவல ஜீரோவில வந்து நிக்கிறாங்க ஸோ அதனால தான் எனக்கு பதில் சொல்லணுமே தவிர்த்து நான் நீ என்ற பேதத்துக்குமே இடம் கிடையாது அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ நான் பிளஸ் வும் பேசுகிறேன் மைனோஸும் பேசுகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது தெய்வத்தை முன்னாடி உட்காந்து பேசும் பொழுது யாருமே ரைட் சொல்கிற சக்தியோ பலமோ நம்மளுக்கு கிடையாது எது தவறு எது சரி அதை பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை உண்டு சரியா நான் முதல் வந்து இவரோட ப்ளஸ்ஸை நான் சொல்றேன் அதாவது என்ன நடந்ததுன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளி மராத இதில் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிற வந்து கூப்பிட்டுருக்காங்க சரியா அவர் வந்து போதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்ப அந்த போதிக்க வரும்பொழுது ஞானத்தின் வழியில் வேணால் பேசலாம் தப்பே கிடையாது ஏன்னா இன்றைக்கி பாவம் புண்ணியம் எல்லாத்துக்குமே எல்லாமே இதாக இப்போ நம்ம வெளியே போகிறோம் ஒரு வாயில்லாத ஜீவராசி இருக்குது அது வந்து தாயில்லாத அங்கே துடிச்சு நிற்கும்போது நம்மளால் இயந்த ஒரு பாலோ அந்த குழந்தைக்கு கொடுப்போம் இது நம்ம தினைக்கோ பண்ணுவோமா கிடையாது அன்றைக்கி அந்த நிமிஷத்தில் அந்த உயிரினத்துக்கு நாம் தான் கடவுள் ஏன்னா அதோட பசியை நம்ம ஆற்றுற சக்தி அந்த நிமிஷத்துக்கு கடவுள் நம்மளை கொடுத்துருக்கான் அப்போ அது புண்ணியத்தில் போவோமா பாவத்தில் போவோமா சொல்லுங்க அதே மாதிரி ஒரு அடிபட்டு ஏதோ ஒரு ஜீவராசி இருக்கு இல்லை ஏதோ ஒரு மிருகங்கள் இருக்கு ஏதோ இல்ல மனிதர்களே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்காங்க அப்ப நம்ம பார்த்துட்டு போறோமே இன்னைக்கு முக்கால்வாசி பேர் பார்த்துட்டு போனால் கூட பரவாயில்ல நின்று ரசித்து அதை போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து அதை வைரலாக்கி அதை லைக்ஸ் தான் வாங்கணும்னு தெரியும்போது யாராவது ஒரு நா ஒருத்தர் வந்து போனை வந்து பாக்கெட்ல வச்சு அவங்கள தூக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு ஒரு எமர்ஜென்சி வார்டி அவங்க உயிரை காப்பாற்ற போராட்டமா கண்டிப்பாக கிடையாது இப்போ கூட சமீபத்தில் ஆக்டர் ஜீவா அவரும் அவங்க மனைவியும் போயிட்டு கார் ஆக்சிடென்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான் அது உனக்கும் ஒன்று தான் எனக்கும் ஒன்று தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்குமே உயிர் ஒன்று தான் சரியா அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடியோவில் ஆக்சிடென்ட் ஆகி அவள் அப்படி துடிச்சு நிற்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்போ என்ன ஆகுது அங்கே இருக்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து அவங்க ஒரு எக்ஸைட்டடாக பார்க்குறாங்க தவிர்த்து அது என்ன அடுத்த ஸ்டெப்பு உள்ளே இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவர் இறக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ஒருத்தர் அப்போ தான் போய் இடுப்பில் போய் கிள்ளி ஏதோ கேட்குறாரு அவர் கோவம் வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு வந்தது யாராக இருந்தாலும் அப்படி தான் அந்த டைமில் அவர் ஹீரோ நான் ஒரு பெரிய ஆள் அதெல்லாம் நினைக்க அந்த பதட்டம் தான் எல்லாருக்குமே இருக்கும் புரியுதா ஒரு கார் நுருங்கிடுச்சு நம்ம நொருங்கின்னு தான் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க அதில் தான் நான் பார்க்க முடியும் அப்போது அந்த நிலையில் வந்து அந்த விஷயத்தில் அந்த ஒரு பிரச்சனையில் என்ன அவர் அவர் சேஃப் கார்ட் பண்ணதுக்கும் அவர் மனைவியை சேஃப் காட் பண்ணதான பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நல்ல வேலை காரோட புடிஞ்சது அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்ப இது புண்ணியத்துல நம்ம சேர்ப்போமா பாவத்துல நம்ம சேர்ப்போமா ஏதோ பெற்றவங்க சேர்த்த புண்ணியமோ இல்லை அவர் சேர்ந்த புண்ணியமோ அவரை காப்பாத்திக்கிது இதே அவர் ஆக்சிடன் ஆகி ஏதாவது ஒண்ணுகளை ஒன்னாச்சுன்னா சொன்னாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல போயிட்டாரு எவரு நல்ல மனுஷன் எவர் நல்ல ஈரோ இதே வாய் தான் அதையும் பேசும் தூற்றுறதும் இதே வாய் தான் அதே வாய் அதனால வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து எப்ப வந்து ஸ்டேபிளா வைக்கவே முடியாது இப்போ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியில் வந்து அவர் வந்து உயிரை போராட பார்ப்பாரா இல்லை அந்த டைம் வந்து நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் நிற்க பார்ப்பாரா கிடையாது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கிற திறனையில் பாருங்களேன் அந்த ஹியூமானிட்டி எதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் அந்த தர்மத்தின் வழியில் இல்லாததால் மனிதாபம் இல்லாததால் இன்றைக்கி எல்லாமே காட்சி பொருளாக நம்ம போயின்னு நிற்கும் அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு இதுங்க நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்போது இந்த தர்மத்தை போதிக்காததுனால தானே இன்னைக்கு இந்த பிரச்சனை நாம் நல்லா பார்த்துங்க முன்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க இது பண்ணால் இது தர்மம் இது பண்ணால் இது அதர்மம் இது பாவம் சொல்லிட்டு சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும் பொழுது யோசிப்போம் ஐயோ இது பண்ணால் தப்பு இது பண்ணால் சரி ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே அதை பற்றி பேசாததால இன்றைக்கி அதை பற்றி யாருமே சொல்லாததால் இன்றைக்கி உலகமே கெட்டு சர்வநாசமாக போய் சொல்லுங்க எதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க கூடாதோ அத்தனை கன்றாவையும் நம்ம பார்த்து நிறுவோம் உண்மையா இல்லையா சொல்லுங்க ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு பெண் பிள்ளைகள் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது அத்தனையும் பண்ணதுங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை நெல்வழிப்படுத்துறது யாரு நம்மளோட கடமை தானே அது அப்போ ஒரு ஆசிரியரை நீங்க கூப்பிடுறீங்க கரெக்ட் அப்போ கூப்பிடதுக்கு முன்னாடி தெரிய தேவையில்லை அவங்களுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன ஸ்பீச் கொடுப்பாரு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சா கூப்பிடறோம் கூப்பிட்டுட்டிங்க சரி பரவாயில்ல அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும் சில சில டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் பேசணும் இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி முடிப்பாங்க சிலவங்க ப்ளஸ் ப்ளஸ்ஸா ஆரம்பிச்சு மைனஸ்ல முடிப்பாங்க சிலவங்க மைனஸா ஆரம்பிச்சு ப்ளஸ்ஸா முடிப்பாங்க சிலவங்க மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ஈக்குவல் டு ப்ளஸ்ஸா முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி இவர் என்ன ஆரம்பிச்சாரே நமக்கு தெரியல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து கட் கற்படுது மகா தப்பு ஃபஸ்ட் ஏன்னா அவர் என்ன சொல்லவே கடைசிக்கு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை மேபி ஃபுல்லாக அவர் என்ன சொல்கிறா சொல்லிட்டு பேசி முடித்த பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்குமெண்ட் வைக்கலாம் இதுதான் தர்மம் ஏன்னா கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டுட்டோம் நம்ம ஸ்கூலுக்கு நாம் தான் கூப்பிட்ருக்கோம் ரெண்டாவது அவர் வந்து ஒரு லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காரு ஸோ இந்த விஷயமே வந்து க ஃபைனல் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து அந்த எச்எம்எத்துக்கு மாற்றிட்டாங்க அந்த ஸ்கூலோட இன்னொரு உத உதவியாளர் வந்து மாற்றிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அதாவது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தேவை கண்ணை முடி கண்ணம் தொடக்கிறதுல அவர் அரசு பண்ணி போட்டாச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ தர்மத்தை யார் பேசலாம் இப்படிதான் போவோம் சொல்லி ஒரு பயம் வந்தோம் சரி இவரை இப்படி விடுங்க சரி நீங்கள் நீங்கள் கூப்பிட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சமாச்சி யோசிக்கிற திறன் இருக்கணும் இல்லை கொஞ்சம் ஞானம் இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்கூலில் நம்ம கூப்பிட்றோம் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்குங்க எத்தனையோ ஆன்மீகத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறவங்களை பக்தி நிறையில பேசுவவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கலாமே ஏன் இந்த மாதிரி கார்பரேட் வேலை செய்கிற சாமியாரங்களை நீங்கள் கூப்பிட்றீங்க அவரை சாமியார் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க முடியாது ஏன்னா அவங்க ஃபுல்லாக வந்து கார்ப்பரேட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஞான நிலையில் ஒரு யோக நிலையில் ஒரு தெய்வீக நிலையில் இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்களே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன் நம்ம சென்னையில் இருக்கிறாங்களே அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூப்பிட்டு பிரசனம் வச்சுக்கலாமே நல்லா பேச வச்சுக்கலாமே சரி அதையும் விடுங்க இப்போ இவரோட மைனஸ் சொல்கிறேன் அதாவது எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் வந்து எது வேணால் வரலாம் அதாவது நாள் ஆக யோக நிலை வரணுமே தவிர்த்து ஞானம் பெருக்கெடுத்து ஓடுமே தவிர்த்து ஆணவம் காலமும் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடாது அந்த ஆணவத்தின் தான் இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணுக்கும் நடந்த ஒரு செயல் ஏன்னு கேளுங்களேன் தான் என்ற அகங்காரத்தின் உச்சியில் என்ன பேச தெரியாமல் வளரிக் கூட்டிட்டார் அவர் அந்த ஒலரு கொட்டதுனால இன்னைக்கு ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் இல்லை பந்தத்தை தவறாக பேசி புரிய வச்சிட்டார் புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மிருகத்துக்கூட சில மிருகங்கள் வந்து தாயோடு சேராது உண்மையா இல்லையா சில மிருகங்கள் தாயோட சேர்ந்து வந்து அது வந்து தன்னோட உடல் வச்சுக்காது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு யோக நிலையில் இருக்கீங்க ஒரு ஆன்மீக பேச்சு நீங்கள் பறப்புன்னா எப்படி உங்க வாயில் அப்போ வரும் அப்போ அது உங்க வாயில உங்க எண்ணங்கள் வெளிப்பட்டிருக்கு அந்த எண்ணங்கள் வெளிப்பாடுறதால் தான் இன்னைக்கு கடமா உங்க தலையெழுத்துல விளையாடிட்டு இருக்குது இதுதான் உண்மை ஏன்னா அவரோட ஸ்பீச் கேட்பே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அப்பேப்பட்ட கைலாயத்திலேயே விநாயக பெருமான் வந்து ஒரு ஞான பழத்துக்காக முருகர் வந்து சிறுசிறுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு மயில் எடுத்து சுற்றுறதுக்கு ஆனா விநாயகர் பெருமான் போவே இல்லை ஏன் தெரியுமா தன் தாய் மேலே வைத்த பக்தி அன்பு ஏன்னா அந்த அவ குளிச்ச அந்த மஞ்சள்ல தானே உயிர் உர் உயிர் கொடுத்தா எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் சொல்லிட்டு அந்த தாயோட சேர்ந்தவராச்சா அப்பா சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்து ஞானத்தை வாங்கினாரு பழத்தை வாங்கினார் அதனால அவர் பழம் பெற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் தாய்க்கு நிகழ்வு எதுவுமே உலகத்துல கிடையாது அதாவது தெய்வம் கூட நாலாவது இடத்துலதாக்குது மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது தாய் என்பவள் உயிருக்கு மேலான ஒரு தேவி அதாவது தாய் அந்த பராசக்தி அந்த பார்வதி அந்த லோக ஜனணி அன்னபூரணி ஆதிசக்தி அத்தனை உரிமை பெற்ற தாய் தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வேத சாஸ்திரம் என்னமே சொல்றது தாயோட பாதம் இருக்கு பார்த்தீங்களா நீங்க தாய் தந்தையோட பாதத்தை கழுவி அந்த தாய் தந்தைக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா சகல தெய்வங்களும் அவரோட பாதத்துலக்கா நான் அதிகமா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தாய் தந்தைக்கு மீறி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு தாயோட இவர் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதுக்கப்புறமா இவரை வந்து ஜெயிலில் நான் என்ன வேணால் பண்ணலாம் நிஜமா சொல்றேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா தாய்க்கு நிகர் உலகத்துல எதுவுமே கிடையாதுப்ப பணத்தால் உலகத்துல எதை வேணால் வாங்கிடலாம் உண்மையா இல்லையா நம்ம கிட்ட என்ன என்னவென்ன பண்ணலாம் என்ன வேணா பிடிக்கலாம் எந்த பொண்ணுங்கூட போகலாம் எந்த சுபகோ சுபகோவ வாழ்க்கையோட வாழலாம் ஆனால் பெத்த தாயை மட்டும் நம்ம வாங்க முடியுமா கிடையாது அன்பால மட்டும் தான் அந்த தாயை வாங்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அபசோகன சொல் அதுவும் இந்த நேரத்துல வெளிவந்தது ரொம்ப அப்பட்டமான ஒரு தவறு அவர் மன்னிக்க முடியாத குற்றம் அது தெய்வங்கள் கண்டிப்பாக மன்னிக்க தான் அன்றைக்கி அவர் பேசுறதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்ததுன்னா கண்டிப்பாக அவர் எங்கேயோ தவறு செய்ய என் மனசில் பட்டுச்சு அது ஏற்ற மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு சரி நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் சரி அடுத்தது வந்து இவர் பண்ணிட்டாரு தவறு பண்ணிட்டாரு அது பனிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ ஸ்கூலில் ஒரு நாண உபதேசம் வேணுமா வேணாமா சொல்கிற கேள்வி எழுது அப்படி கேள்வி எழுதும் பொழுது எதுக்காக தர்மத்தை பற்றி போதிக்கக்கூடாது சொல்லுங்கள் தர்மம் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது தர்மமும் கர்மாவும் இல்லைன்னா உலகமே எதுவுமே கிடையாது இன்றைக்கி நம்ம எதை நம்ம இழந்துட்டு வரோம் தர்மத்தை இழந்துட்டு வரோம் அதனால தான் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க இப்போது நேற்று கூட சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு ஏனை கோயில் ஏன அது வாயில்லாத ஜீவன் அது பாட்டு எங்கேயோ காட்டில் சுற்றி தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட ஆசைக்காக அதை கொண்டு வந்து தாய்கிட்டேருந்து பிரித்து குழந்தையிலேருந்து அதை அடித்து வளர்த்து அதை வந்து இப்படி க தலையில் கை வைக்கணும் காசு வாங்கணும் இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணி அதுக்கு இன்னும் மிஞ்சி மிஞ்சி அந்த அந்த ஸ்கொயரில் தான் அது வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் இல்லை நம்ம என்ன சாயந்திரத்தில் காலையில் அதை வாக்கிங் கூட்டி போமா நாய்க்குட்டி மாதிரி ஒன்றுமே கிடையாது அது முழுக்க முழுக்க அந்த கோவிலேயே கிடந்து தான் அது இது இருந்திருக்கு ஒரு கொட்டா வேலை வச்சுருக்காங்க நான் என்ன சொல்லுன்னா ஒரு கொட்டாலை வச்சுருக்கீங்க அப்போ அந்த யானை ஏனப்பாகனு கூட தானே அந்த கொட்டா எரியுதுன்னா எப்படி எரியும் ஒரு கோயிலுக்குள்ளே அப்ப யார் தீ பட்டுதான் அதை ஏன் விசாரிக்க மாட்டீங்க ஒரு அவ்வளவு பெரிய ஏனை கத்துனா ஊர் மக்கள் தெரியாத நான் கேட்கறேன் அதை அப்போ ஓடி போய் அணைக்க தெரியாதா நான் கேட்கிறேன் ஒரு வாயிலாத ஜீவராசி அவ்வளோ பெரிய உருவத்தை எரிச்சு சாம்பலாக்கி இன்னைக்கு அது செத்தே போச்சு அப்ப இது பாவத்துல வருமா புண்ணியத்துல வருமா என்று சொல்லுங்க அது கோவிலா இருந்தா கூட அது தான் வரும் யாரு அது உரிய கண்டிப்பா தண்டனை கட்டணும் ஏன்னு கேள்விங்களேன் இதே ஒரு தவறுதான் வயநாட்டுல நடந்தது ஒரு யானை ஊருக்குள்ளே வரும்போது பசின்னு வந்த யானைக்கு பைனாப்பிள் கொண்டு அது குள்ளத்தாச்சு ப்ரெக்னன்சி யானை அது கொடுத்து சாப்பிட்டு அதை வந்து நம்ம வந்து சாப்படிச்சோம் அன்னைக்கு எல்லாருமே உலகமே அதுக்கு வந்து இரங்கல் செய்து தெரிவித்தோம் ஆனால் கடைசியில் எந்த வயநாடுக்கு அந்த ஆபத்து வந்ததோ அந்த வயநாடு சர்வநாசம் ஆச்சு அதே பெண் மூணு யானைகள் வந்து ஊருக்குள்ள வரும்போது ஒரு பாட்டியும் அந்த பேத்தியுமே காப்பாற்றி ரச்சிக்குது அப்போ உலகத்துல எதை சொல்லுங்க இதை அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் கருமான்னு சொல்ல முடியுமா பாவ புண்ணியன்னு சொல்லுமா இல்ல தெய்வத்தின் சக்தின்னு சொல்லுமா இல்ல பிரபஞ்சத்தின் சக்தின்னு சொல்லுமா அப்படின்னு நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது அதை எதிர்த்து ஒருக்காம நம்மளால போராடவே முடியாது அதுக்கு நம்ம வேணா பேர் வச்சுக்கலாம் காலியாகவும் துர்கையாவும் சிவனாவும் ஏசுவாகவும் அல்ல நம்ம பேர் வச்சுக்கலாம் ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் தர்மத்தின் வழியில என்னைக்கு நம்ம நின்றுமோ அன்னைக்குதான் தெய்வம் நம்ம கிட்ட வரும் எதுக்காக சொல்லுனா இந்த இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் செதுக்கு இது அபசகுனத்துக்குறி ஒரு ஏனை அலறி இறக்கும் பொழுது இது அபசகுனத்தோட குறி கண்டிப்பா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது மிக பெரிய ஆபத்துனா மிகப்பெரிய ஆபத்து இதுல இருந்து அந்த ஜெகன் மாதா முட்டை தான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்குன்னா ஏன வந்து இந்த மாதிரி அகாலமா இருக்கிறது கண்டிப்பா சொல்ற மிக 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 அபசகனம் இதுக்கு பரிகாரமே கிடையாது கேரளாவில் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க கேரளாவில் இதே மாதிரி தான் அந்த யானை மர மரணித்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்திருக்கிறது தொடர்ந்து தமிழகத்துலேயும் நிறைய இழப்புகள் கள்ளாச்சாராய மரணங்கள் உயிரிழப்புகள் அந்த மாதிரி தொடர்ந்து பல சம்பவங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் தமிழகம் இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்குது ஆன்மீக கால சூழல்ல சரி தமிழகம் மட்டும் இப்ப உலகமே நம்ம எடுத்துக்கலாமே இன்ஃபேக்ட் வந்து கம்பேரிங் டு த வேர்ல்டு அட்மாஸ்பியர் இந்தியா எவ்வளோ பெட்டர் பட் ஆனால் இன்னைக்கு இந்தியாலே வந்து இன்னைக்கு இவ்வளோ தலைவிரிச்சு கோலம் காட்டுது முன்னாடி எல்லாம் வந்து பக்கத்து நாடுகள் மற்ற நாடுகளோட நியூஸாக பார்த்து பயப்படுவோம் இப்படி ஆயிடுச்சு வார் வருது குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறது இப்போ கூட நம்ம உக்ரைன் போர்லாம் பார்த்தோம் எவ்வளோ மன இது அப்போ நம்ம நம்ம எங்கேயோ ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு கட்ட தெய்வம் நம்ம சேஃபாக தான் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்குறோம் பட் ஆனால் பல தவறுகள் நம்மளுக்குள்ள நடக்கும்போது தெய்வம் எப்படி நம்ம இது எப்படி வந்து நம்ம வந்து எந்த தர்மத்தை நம்ம வந்து தவறுன்னு சொல்லுமே அப்பவே முடிஞ்சிச்சு எல்லாமே இன்றைக்கி நம்ம கோயில்கள் இடிக்கப்படலையா கோயில் எப்போ இடிக்கப்பட்டது முகலியார் காலத்தில் இடிக்கப்பட்டது பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் இடிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு இந்து தர்மத்தோட சமநிலோட எல்லாம் டைமும் இன்றைக்கி இடிக்கப்படுது ஏன் அது தவறு கிடையாதா ஒரு ஒரு செங்கில் ஒரு ஒரு பக்தனால் டொனேஷன் பண்ணுது ஒரு பக்திக்கு அது உச்சக்கட்டம் அது கரெக்ட் தானே எப்படி வந்து இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம் ஒரு பசின்னு ஒருத்தங்க கேட்கறபோது நம்ம கையால் நாலு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிடு சாப்பிட்டு வைக்கும்போது அந்த மன திருப்தி நம்மளை எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுமா ஒருத்தவங்களை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நான் எனக்கு வாங்கி கொடுத்தோமா எனக்கு வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் மனசாட்சி சாட்டிஸ்பேஷன் சொல்லுங்க கண்டிப்பாக கிடையாது நூறு பர்சன்ட் சாட்டிஸ்பேஷன் ஆகும் அதை நம்மளால எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியுமா கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி தான் ஆன்மீகத்தை நிலையில் நம்ம இருக்கும்போது நம்மளால அது சொல்லவே உணராதான் முடியும் அந்த உணர்வு தான் தெய்வம் அந்த உணர்வு தான் பக்தி அந்த உணர்வு தான் நம்பிக்கை கரெக்ட் தானே எங்கேயோ ஒரு விஷயம் எங்கேயோ நடக்கும் பொழுது நம்ம பார்த்துருந்தோம் நம்ப இன்னைக்கு உலகமே நம்ம நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம அவ்வளவு நிலைக்கு ஆகிட்டோம் ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு நாளும் எங்கேயோ ஒரு தவறுகள் நடந்தே இருக்குது இருபது நிமிஷத்துக்கு எங்கேயோ ஒரு பெண் பிள்ளைகள் வந்து இல்லை பாதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி அதெல்லாம் கேட்க ரொம்ப பயமா இருக்குது அப்ப நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி நம்ம சன்னதிகள் எப்படி அப்போ அவங்க அந்த குழந்தைங்களுக்கு தர்மத்தை பத்தியும் பாவ புண்ணிய பத்தியும் யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்போ நான் சொன்ன சரியான ஆட்கள் இல்லை சரியான குரு பேச்சியாளர்கள் சரியான பேச்சு திறன் பெற்றவர்கள் சரியான தேர்ச்சி பெற்றவங்க வந்து நம்ம வந்து நிற்க வைச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஏதோ ஒருத்தர் டிவில வந்து ஃபேமஸ் ஆயிட்டான் ஏதோ வந்து அவன் வந்து கார்பரேட் வந்து சாமியார் ஆயனாலும் அதெல்லாம் ஒரு நம்ம ஏத்துக்க முடியாது ஏன்னா அவனுக்கு சுத்தமா புத்தியே கிடையாது புத்தி அப்படி பேசுது சொல்லுங்க பாப்போம் புத்தி இருந்தால் பேசிருப்பானா அருணகிரநாத பத்தி சொல்றாரு நாதி ஆயிரம் தவறுகள் பண்ணிருந்தாலும் அவரோட பூர்வ ஜென்மத்துல முருகப்பெருமாள அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஜென்மத்தில இருந்துருக்கு அதனால முருகப்பெருமாள தொட்ட தொடப்பட்டார் தொட்டதால இன்னைக்கு பெருட்ட இப்போ ஞானத்தில் உச்ச கட்டத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் அவர் எதை தவறு செய்யல புரியுதா உங்களுக்கு தவறுகள் செய்தது அவரோட கர்மா அப்படின்னு பார்த்தா கூட தான் எத்தனையோ கோடி கணக்குல பணம் அவருக்கு வைர வியாபாரியா அவரு சொல்லுங்க அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா ஆனா அவருக்கு அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் கிடைச்சாரு எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு இன்னைக்கு பண்டாரியா ஊர்ல வந்து இன்னைக்கு எங்க ஏரியால இருக்கிற அதே வட இருக்கிற அந்த திருவெட்டூர் பகுதியில தான் வந்து அவருக்கு ஜீவசமாதியா அந்த அப்ப இது என்ன சொல்றது சரி ஞானமும் கர்மாவும் எல்லாமே ஒண்ணுதான் அந்த கர்மாவை நீயாந்திர ஆகணும் நானும் அனுப்ச்சு ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க இப்ப என்ன எடுத்துங்க இப்ப நான் கொடுத்தா மாடலிங்ல இருந்த மிஸ் வால் போனேன் எல்லா பேர் புகழ் எடுத்து நான் நினைச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்க நான் நினச்சி பார்த்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அம்மா ஏமா இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு போனாலும் இன்னைக்கு பாருங்க எத்தனை ஒரு பேர் எத்தனை ஒரு புகழ் எத்தனை ஒரு பூஜை பண்ணி நினைக்கிறேன் எப்பயே பட்ட பூஜை பண்ண யாராலும் எட்டி புடிக்க முடியாத கனி பத்ரகாளியோட வழிபாடு அந்த பத்ரகாளியோட வழிபாடு நான் ஏ ஏறி இறங்கின சுடுகாடே கிடையாது சக்தியை சுருகாடு நம்ம யானை பூஜை பண்ணிக்கிறேன் அப்ப இந்த சக்தி யாரு கொடுத்தது இந்த பலத்தை யாரு கொடுத்தது அந்த நம்பிக்கை தானே எனக்கு கொண்டு போச்சு இப்போ அதனால வந்து என்னோட பிளாஷ்பேக் எடுத்து சொல்ல முடியாது அது முட்டாள் தனம் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் ஒரு காலமா காட்டப்படுது அப்படி இருந்த இருந்தாங்க ஒரு காலத்துல அது கர்மம் அதை முடிஞ்சு இன்னைக்கு எப்படி இருக்காங்க இந்த நிலையில வந்து பின் வாங்கினா கிடையாது அதுதான் நம்ம பார்க்கணும் அதுதான் வந்து மக்களுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு எடுத்துக்காட்டு பெண்கள் பத்தி சொன்னீங்க பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது உலகளவில் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் காலமாக அதிகரிச்சிருக்கு குறிப்பாக இப்போ மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவிக்கு நடந்த விஷயம் பெரிய பேசு பொருளாக இருந்தது சமீபத்தில் ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர்னுடைய கார் ஓட்டுநரால் திருச்சியில் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாணவி கூட பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிக்கிறதுல ஆன்மீகத்தில் போதிக்கப்பட வேண்டியது நிறைய கோவிலுக்கு நம்ம பெண்கள் போல தான் பார்த்துருக்கோம் ஆண்கள்லாம் ஆலயங்களுக்கு வராதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதா சரி ஆண் பெண் என்ற பேதமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஆன்மீகம் வந்து நெறி ஒழுக்கம் அதை கடைப்பிடிக்கும் பொழுது சரி எப்படி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒருத்தர் வந்து ப்ரூஸ்லி ஆகணும்னு நினச்சிங்களேன் தென்கோ ப்ரூஸ்லி ஃபோட்டோ வச்சுட்டு மணி ஆட்டி கற்பூரம் காத்துனா ஆயிடுமா நம்போ கிடையாது ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் உச்ச நிலையில் அடையும் பொழுது தான் நீ ப்ரூஸ்லி ஆவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மீகம் அதே மாதிரி தான் நிறைய பேர் நான் கோயில் போயிட்டோம்வா என் வேலை முடிஞ்சிச்சு என் கடமை வந்துச்சின்னா முட்டாள்தனம் அது நீ பொட்டு வைக்க தேவையில்லை விபூதி வைக்க தேவையில்ல சந்தனம் வைக்க தேவையில்ல நீ ருத்ராஜமாவலை போட தேவையில்ல எதுவுமே தேவையில்ல அதெல்லாம் நம்ம ஷோ ஆஃப் நம்ம வந்து காட்டிக்கிறோம் நானும் கோயில் போனேன் நானும் சாமி தான் அதெல்லாம் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு ஆன்மீகம் என்பது பிராக்டிஸ் வழிபாடு தெய்வத்துக்கும் உனக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் உன்னோட உயிரோட நாடி உன்னோட ஆத்ம சரீரத்தை தெய்வத்தின் பாதத்தில் அனுமதிக்கணும் அது எந்த தெய்வம் இருந்தாலும் அது உன்னோட இஷ்டம் ஆனால் அது முறைப்படி நீ போகும் பொழுது அந்த தெய்வமே உன்னை கையில வச்சு தூக்கி மேலே கொண்டு வந்துடும் நீ யாரோட அனுமதியும் கேட்க தேவையில்லை யாருக்கிட்ட போய் நீ ரெக்கமெண்டேஷன் நிற்க தேவையில்லை யாரோட வழிபாடு முறையில் நீ கேட்க தேவையில்லை நீ பத்ரகாளியா பத்ரா இப்போ நான்லாம் பதிரகாளி தான் நான் போடி வந்தேன் இன்னைக்கு எந்த இந்நிலை உட்காந்துருக்க பக்தி நிலை ஒரு காலமாக பின் வாங்கக்கூடாது அது என்னை எவ்வளோ பேர் சொன்னாங்கப்பா இந்த மாதிரி வந்து நீ இவன் வந்து காளி கும்பிட்றா இவளை எப்படி அடிச்சு வாயை போட்டுக்கோ செத்து போயிடும் செத்து போயிடுவா இவளுக்கு யார் சொல்லி அப்படிலாம் சொன்னாங்க இன்னைக்கு பல பேருக்கு இன்னும் குருவா உட்காந்துருக்கு என்னைக்குமே அந்த அகங்காரம் எனக்கு கிடையாது ஏன்னா அம்மா என்னை தொட்டுட்டா அதை நான் உணர்ந்துட்டேன் என் தாய் எப்பவுமே பரிபூர்ணமாக இருப்பான் அந்த ஒரு நம்பிக்கையோட என் நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமை அவ்வளவுதான் ஒரு ஒருத்தரும் சிவனா இருந்தாலும் சரி விஷ்ணுவா இருந்தாலும் சரி லட்சுமி இருந்தாலும் சரி துர்கையா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி விநாயகர் சரி ஐயப்பனாலும் சரி எந்த தெய்வத்தை வேணால் நீ பணம் ஊரும்பா நீ தோடும் நீ தான் அவருக்கு வந்து புள்ள உனக்கு அவரு அப்பா பெண் தெய்வமா உனக்கு அம்மா அவளே உனக்கு கை தொட்டு கொண்டு ஆனால் அது கூட வழிபாடு முறையை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்மூடித்தனமாக நம்பிக்கையோடு அந்த பக்தியோடு நீங்கள் மேலே போகும்பொழுது யாராலும் உங்களை தடுக்கவே முடியாது என்ன மந்திர தந்திரம் உங்ககிட்ட வராது என்ன செய்வனையும் உங்ககிட்ட வராது தெய்வத்தோட சக்தி முழுமையாக உங்ககிட்ட நிற்கும் ஆனால் அந்த கருமா நம்ம என்ன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணிட்டு இந்த ஜென்மலமாக அதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகுமே தவிர்த்து கண்டிப்பாக தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம மேலே படாமல் ஒரு காலமும் ஒரு இந்த ஜாமவன் சேனல் மூலியமாக punyalar san tutnya känant.